விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நாட்டில் பெண்களோட வாழ்க்கையில் மட்டும்தான் நான் விளையாடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லை, அதை செஞ்சும் காமிச்ச அந்த நபர் யார்? பாரத தாய் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இன்னொரு பக்கம் உலகமே காரி துப்பக்கூடிய கேவலமான செயலை செஞ்ச அந்த இந்தியர் யார்? அவருக்கு வந்தால் ரத்தமா, நமக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா? தனக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட பேரம்பேத்திக்காகவும் வாழக்கூடிய ஒரு நபர், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் தேசியக்குடிய உயர்ச்சி பிடிச்சி நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கத்துறது எந்த வகையில் நியாயம்? இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை சச்சினோட மகன் மூக்கணுன்றதா? அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று இங்கே இருக்குது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய போர்டு என்ன? 100 decibel சவுண்டில் காது கிளியிற மாதிரி டோனியனுடைய பெயரை உச்சரிக்கிற நாம எந்த பெயரை சத்தமாக உச்சரிக்கணும்? இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதையே நெகட்டிவ் இமேஜோடு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான காரணமும் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஒன்று காமெடி வழியாக சொல்லலாம், இல்லை அப்படின்னா யாருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் அதை சேர்க்கணுமோ அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஆனால் இது ஓப்பன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு கவர்ச்சியும் கிண்டலும் ஒரு நக்கலும் நையாண்டியும் அதை தாண்டி சில காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் கவர்ச்சியோடு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே எல்லாமே தலையை சுற்றி தான் மூக்கு தொட வேண்டியது இருக்குங்கிறதுனால தான் சச்சினுடைய மகன் மூக்கை பற்றி தலைப்பு வச்சேன். ஆனால் இங்கே நான் பேச போகிறது சச்சினுடைய மகனினுடைய மூக்கை பற்றி அல்ல. நாட்டில் அதை விட ஏகப்பட்ட பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் சச்சினுடைய மகனுடைய மூக்கை பற்றி பேசலை, ஆனால் சச்சினை பற்றி பேச போகிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சச்சின் வந்து நேற்றைய தினம் வந்து நேரடியாக போய் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கார். அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவர் வச்சுருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை SRTSM அப்படிங்கிறது. SRT அப்படிங்கிறது சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இதுதான் அவர் வச்சுருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய பெயர். அதில் அஞ்சலி அப்படிங்கிற அவங்களுடைய மகள் தான், மனைவி தான் வந்து பார்த்துக்கிறாங்க. சச்சினுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மகள் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். இப்போது அந்த மகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக சச்சின் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வருவார். ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே அவருடைய அறக்கட்டளைக்கு. ஸோ அறக்கட்டளையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருடைய அறக்கட்டளையை யாரோ ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, வேறு ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதில் தவறான விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் உடனே போய் இருக்கக்கூடிய வேலைகளையெல்லாம் விட்டுட்டு நேரடியாக போய் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு நேரம் இருக்குது இல்லையா? அவருக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யும்போது அவர் இறங்கி வேலை பார்க்குறார். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அப்படி ஒரு விளையாட்டு வீரர்கிட்ட நம்ம அதை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குறோமா அப்படின்னா, சாதாரண கிரிக்கெட் வீரர்னால் ஓகே, ஆனால் சச்சின் வந்து நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடிய தன்னுடைய ஹெல்மெட்டில் வச்சு விளையாடுறார். அப்போது இவர் பெரிய தேச பற்றாளர் அப்படின்ல நான் சின்ன வயசாக இருந்த காலகட்டத்திலிருந்து நினப்பேன். தன்னோட தேசிய கொடியவே தன்னுடைய ஹெல்மெட்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்த்து என்னுடைய கையில் வந்து நான் தேசிய கொடியெல்லாம் பச்சை குத்திருக்கேன். அப்போது இந்த நாட்டின் மேலேயும் இந்த நாட்டு மக்கள் மேலேயும் நமக்கு இருக்கக்கூடிய பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாத ஏகப்பட்ட இளைஞர்கள் இந்த நாட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி தான் சச்சின் இருப்பார்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்காக சச்சின் ஒரு குரல் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அறக்கட்டளையிலே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் வந்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நேராக ஒதுக்கி போகிறார். ஆனால் நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் ரீதியாக சீண்டப்பட்டார்கள். 18 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோப்பை வாங்கி இந்தியாவுக்காக கொடுத்துடணும், தன்னுடைய ஆத்தா அப்பனுக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெருமையை தேடி கொடுத்துடணும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண் குழந்தைகள் தன்னுடைய ஊரை விட்டு உத்தரப்பிரதேசத்தை நோக்கி ஓடும்போது அங்கே வச்சு பார்த்திங்கன்னா லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி ஒருத்தர், மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர்,
என்னைய பாலியல் சீலல் பண்ணிட்டான் பாஜகக்காரன்னு சொல்லி கத்தும் போதும் சரி, நாலு மாசமா டெல்லியில பெரிய லெவல்ல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகளுக்காக இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் யாராவது ஒரு ஆள் சத்தம் போட்டுக்கு வந்து கத்திருக்காங்களா, குரல் கொடுத்துருக்காங்களா? மல்யுத்த வீராங்கனைகள் இவ்வளவு பேர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ இவங்க எதுக்காக போராட்டம் பண்றாங்க? நாலு மாசமா போராடிக்கிட்டு இருக்கு பொம்பளை பிள்ளைங்க இரவு பகல் பாராம, அப்போ அந்த குழந்தைங்களுக்காகன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்காரா சச்சின்ங்கிற கேள்வியை கேட்கணும். சௌரவ் கங்குலிட்ட இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பெரிய லெவலில் வளர்ந்து இன்னைக்கு பஞ்சாப் வரைக்கும் விரிவடைந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஜந்தர் மந்தருங்கிற இடத்துல நடந்த போராட்டம் தான். அப்படிப்பட்ட மாபெரும் உன்னத புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் மூலியமாகவும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பெரிய லெவலில் போராட்டம் பண்ண இடமா இருக்கக்கூடிய அதே ஜந்தர் மந்தரில் இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தை கண்டுக்கிறதுக்கு கூட இன்னைக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பிரிஜ் பூசன் சரண் சிங் இந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரிய படா இருக்கு, அந்த வார்த்தை கூட வாயில் நுழைய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட பேருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர், மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர், 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய விளையாட வந்த பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வச்சு தொடர்ந்து பாலியல் சிண்டல் பண்ணதனுடைய விளைவு ஒட்டுமொத்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய வீராங்கனைகள் எல்லாமே மல்யுத்த போட்டியை விட்டுட்டு அவங்களுக்கு ஆதரவாக ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கினாங்கல்ல, அவங்க எல்லாருமே விளையாட்டு வீரர்கள் எல்லாமே அவங்க கூட வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஐபிஎல் கிரிக்கெட்டரை கூட பார்க்க முடியல, ஒரு 2020 ஜெயிச்சு கோப்பை வாங்கி கொடுத்த டோனியை பார்க்க முடியல, இந்தியாவுக்காக வந்து இங்கிலாண்டில் போய் விளையாடும் போது தன்னுடைய ஈகோவை டச் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சட்டையை கலட்டி சுத்துற கங்குலியை பார்க்க முடியல, தன்னுடைய ஈகோவை டச் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்த யுவராஜ் சிங் எங்கே போனாருன்னு தெரியல, ஹர்பஜன் சிங்கு அது மட்டும் இல்லாமல் சித்து தன்னுடைய தன்னை வந்து கிரவுண்டில் கோவப்படுத்திட்டான் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய நாட்டை பற்றி தப்பாக பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டெம்பை கலட்டி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவனுடைய வயிற்றில் சொருகின நபர்கள்லாம் கிரிக்கெட்டில் ஆக்ரோஷமான பிளேயர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, அப்படிப்பட்டவங்கள்லாம் தனக்காக மட்டும்தான் அப்போ குரல் கொடுப்பாங்களா? அப்போது இந்தியாவில் மல்யுத்த வீராங்கனை உங்களுடைய சக வீராங்கனைகளுக்காகவும் சக சகோதரிகளுக்காகவும் நாளைக்கு கிரிக்கெட்டில் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நின்றாங்கன்னா கூட அந்த பெண்களுக்காக கூட ஐபிஎல் போட்டியில் விளையாடக்கூடியவங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்களா? ஏன் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? ஐபிஎல் போட்டி விழா நடக்கும்போதும் சரி, சென்னையில் சேப்பாக்கத்தில் நடக்கும்போதும் சரி, ஒட்டுமொத்தமாக 2000 3000 கொடுத்து வந்து இன்னொருத்தனை டிக்கெட் வாங்க சொல்லி அவன்கிட்ட வந்து காசு கொடுத்து போய் நம்ம தோனியை பார்க்க போகிறோம்ல, அப்போது 100 decibel சவுண்டில் காது கிளியிற அளவுக்கு கத்த தெரியுது நமக்கு மல்யுத்த வீராங்கனைகளுடைய பிரச்சனையை ஒரு போர்டை எடுத்து உசத்துறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கிற போர்டை ஏதாவது ஒரு ஐபிஎல் போட்டியில் பார்த்துருக்குமா? தோனி 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 தோனின்னு கத்துறமே அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அப்போ அவங்கெல்லாம் ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்ட்லெஸ்ங்கிற போர்டை தூக்கி காமிக்கிறதுக்கு ஏன் தைரியம் இல்லை? ஏன் அதை பற்றின நினப்பு இல்லை? ஒரு 4 மாதம் ஒரு பொம்பளை பிள்ளைங்க போராடிக்கிட்டு இருக்கு ராத்திரி பகல்வா, என்னுடைய கிரிக்கெட் என்னுடைய மல்யுத்த வீராங்கனை அப்படிங்கிற அந்த கனவே தகுந்து போச்சு, இனிமேல் எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆளக்கூடியது பாஜக, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தாண்டி ஒலிம்பிக் சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷாட்டை போய் கேட்கும்போது நீங்கள் தான் ஒழுக்கமற்றவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்? கம்ப்ளைண்ட் கொடுக்க போன என்னையை பற்றியே நீ தான் வந்து தப்புக்கு காரணமானவன் சொல்லும்போது இதே நாட்டில் தானே நம்ம இருக்கோம். இன்றைக்கி சோஷியல் மீடியா எவ்வளவோ வளர்ந்துருச்சு, அப்போ இதை பற்றி பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கோங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதுக்காக வேண்டாம் மூச்சை பிடிச்சி கத்துற அப்படிங்கிறது விஷயம் இல்லை, இது மூலிமா எனக்கு எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. பட் நான் வச்சுருக்கக்கூடிய சேனலில் எதுக்காக நான் சேனல் ஆரம்பிச்சனோ அதை வந்து இதே இது விஷயத்தை பற்றி நான் 3 தடவை பேசிட்டேன், 3 தடவை குரல் எழுப்பியிருக்கேன். ஆனால் ஒரு குரல் கூட இந்தியாவுக்காகன்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய மகள்களுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவர்களுடைய தேகங்கள் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாஜக எம்பி மீது வழக்கு பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 1 April 2018 வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்போ தேதி என்ன? 14 May ஆயிடுச்சு. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? நம்ம ஊரில் போக்சோ ஆக்டில் கைது செய்யப்பட்ட நபர்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக டெய்லி செய்தி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், டெய்லி 100 செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு செய்தி மல்யுத்த வீராங்கனைகள் 4 மாதமாக போராடிக்கிட்டு இருக்காங்க, மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, அவரை ஏன் கைது செய்யக்கூடாது?
ஏன் கைது செய்ய முடியல? டெல்லி போலீஸார் தான் என்கிட்ட விசாரணை நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த யார் மேலே பஞ்சாயத்தோ அவரே ஸ்ட்ரைட்டாக வந்து என்னை டெல்லி போலீஸ் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும், வேறு யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். ஒரு நாட்டில் அவன் அப்போ வந்து விளையாட்டு வீராங்கனைகள் அவரால் பாதிக்கப்பட்டவங்க டெல்லியில் மட்டும்தான் இருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடிய பொம்பல் பிள்ளைங்க மட்டும்தானா? இன்னும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஆந்திராலையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிராலையும் ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்களாம். ஆனால் அவங்க எல்லாமே அந்தந்த ஏரியாவில் வழக்கு தொடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அவங்களுடைய கெரியர் பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தன்னுடைய கெரியருக்காக அவங்க யாருமே போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்களை மிதிக்கலை. ஏன் அப்படின்னா, நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியில் அதுவும் ஜந்தர் மந்தர் இடத்துல நடத்தக்கூடிய போராட்டத்துக்கே விடுவி கிடைக்கல அப்படின்னா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது யார் எடுப்பா? அதுவும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக எம்பி மேலே நான் வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அது படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு விளையாட்டுக்காகவே ஷூ வாங்குறதுக்கு லேஸ் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் சாக்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் ஓடி விளையாண்டு முட்டி தேஞ்ச நிலையிலையும் வந்து விளையாட்டுக்கு போட்டியில் பங்கேற்று தன்னுடைய வீட்டுக்கு கோப்பையை வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, ஒரு குடிசை வீட்டில் வைக்கிறதுக்கு கோப்பை இருக்கு, வைக்கிறதுக்கு கோப்பை இருக்கு ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படிப்பட்ட பெண்மணிகள்லாம் அப்படிப்பட்ட குழந்தைங்கள்லாம் நம்ம நாட்டில் இன்னும் இருக்க தானே செய்கிறாங்க. குடிசையில் வந்து இருந்துட்டு பழைய கஞ்சியை குடிச்சிட்டு பெரிய லெவலில் வந்து விளையாட்டில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண்களை பாஜக எம்பி மாதிரியான இந்த பிரிஜ் பூஷன் சரண் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்கன்னா அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, நம்ம ஊர் கருவக்காட்டுக்குள்ளே இருந்தோ நம்ம ஊர் கிராமங்களில் இருந்தோ எப்படி விளையாட்டு வீராங்கனைகள் வெளியில் வருவாங்க? எப்படி இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? டெல்லி போலீஸார் மட்டும்தான் என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அப்போது அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய பலமன். இதெல்லாம் தாண்டி நம்முடைய கிரிக்கெட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? சௌரவ் கங்குலிகிட்ட கேட்கும்போது அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு. ஆனால் ஒலிம்பிக்கில் பதக்கமானவங்க எல்லாமே அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரியங்கா காந்தி நேரடியாக போய் பார்த்துருக்காங்க, ராகுல் காந்தி நேரடியாக போய் பார்த்துருக்காங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நேரடியாக அனுப்பி அங்கே போய் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு நடந்து இது பெரிய லெவலில் அரசியல் சர்ச்சையாக மாறினா கூட அந்த பாஜக எம்பியை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு எம்பியை வழக்கு பதிவு செய்த எம்பியை இன்ன வரைக்கும் கைது செய்ய முடியல அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி அங்கே தோத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி யாருடைய சார்பாக இயங்குது? அப்போது பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் கூட்டு இருக்குது அப்படிங்கிறது தானே உண்மை. இன்றைக்கி பஞ்சாபில் பாஜக ஆளலை ஆம் ஆத்மி தான் ஆளுதுன்னு சொல்லக்கூடிய ஆம் ஆத்மியினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஏன் அந்த நபரை கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை அந்த உமன் ரெஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க கேள்விகள். மேரிகோம் தலைமையில் வந்து 6 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு, அதில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாத நாட்டில் தொடர்ந்து அதை செய்திகளை மட்டுமே படிக்கும்போது என்னுடைய காதுகளும் என்னுடைய வாயும் வலிக்குது, கஷ்டப்படுது. அந்த கஷ்டத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இனிமேல் ஐபிஎல் போட்டியில் சேப்பாக்கத்தில் விளையாட போகும்போது நம்ம ஒசத்தக்கூடிய குரல் அப்படிங்கிறது ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கிறதா இருக்கணும். நம்ம காமிக்கக்கூடிய போர்டு அப்படிங்கிறது ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட உங்களுடைய சகோதரனாக நான் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.